രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതപദാം ഭുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരിതരാണി തൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണൗ ശരണം പ്രപദ്യേ. മാതാപിതായവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേർവ കുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരസ്ത മഗധാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിചാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രി രേണു പരകാല യതീന്ദ്രമിശാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. യോന്തപ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കിള ശക്തിധരസ്വദാംനാ അന്യാസഹസ്തശരണശ്രവണത്വകാദീന പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധവിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീമന്നൂതന രംഗനാഥിരാട് അബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതന ലക്ഷ്മണാരതിരാട് സംപ്രാപ്ത തുരിയാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തത സുതാ ലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമന്നൂതന വാഹദീശേമിനം ഭക്ത്യാശ്രയാ മോഗുരും നവ്യവാഗീഷ യോഗീന്ദ്ര ഹയാസ്യപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം ശ്രീമത്തെ ശ്രീലക്ഷ്മി ഹയഗ്രീവ ദിവ്യപാദുകാ സേവക ശ്രീമദ് അഭിനവ വാഗീഷ ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്ര പരകാല യതീന്ദ്ര മഹാദേശികായ നമഃ. നീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസ് സിദ്ധമദ്യാഭയന്തി സ്വചിഷ്ടായാം സ്വജനഗളിതം യാപലാദ്കൃത്യ പുങ്ക്ത ഗോദാതസ്യൈ നമൈതമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഃ. അന്നവയർ പുതുവയ്യാണ്ടാൾ അരങ്കർക്ക് പണ്ണി തിരുപ്പാവൈ പൽപ്പതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത തുടർകൊടിയെ തൊൽപ്പാവൈ പാടിയരുള്ള വല്ല പൽവലയായി നാടിനി വേങ്കടവർക്കെന്ന വിരിയെന്നയും മാറ്റം നാം കടവാവണ്ണമേ നൽകും. സഭായ നമഃ. എനിക്ക് 15-ാമത് പാസുരം எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். திருப்பாவையிலே ரொம்ப ஏற்றமான பாசுரம். பெரியவாள் இந்த திருப்பாவையில் திருப்பாவை அப்படின்னே வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்தை. அதுவும் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய நானேதான் ஆயிடுக அப்படின்ற அந்த நானேதான் ஆயிடுகன்ற அந்த வார்த்தையானது பாகவதோத்தம லட்சணத்தை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறதா பெரியவாள் பல பிரகாரங்களில் வியாக்கியானம் பண்ணுறார். அந்த பாசுரத்தை சாமானிய அர்த்தத்திலையும் சரி, அந்த வார்த்தையை சாமானிய அர்த்தத்திலையும் சரி, சுவாபதேசார்த்தங்கள்லையும் சரி, ஆழ்வாரை எழுப்புகிற அந்த அர்த்தத்திலையும் சரி, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். அதுவும் உத்தமமான இந்த பாசுரத்தில் கடைசி தோழி எழுப்புறதா அமைஞ்சிருக்கு. அதனால தான் நாச்சியார் சுவாபதேசத்தை சொல்லும்பொழுது ரொம்ப சாஸ்திரார்த்தங்கள் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சுவாபதேசத்தில் சொல்லப்படுறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறார். ஆழ்வார்களை எழுப்புகிற பாசுரமாக அமைஞ்சிருந்த இடத்துல திருமங்கி ஆழ்வாரை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். ரொம்ப அழகான வார்த்தைகளை ஸ்ரீ ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு பெரியவாள் இந்த வியாக்கியானத்தை படைத்திருக்கா. அந்தளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம். போன பாசுரத்தினால பங்கைய கண்ணானை பாடு அப்படின்னு சொன்னான் இல்லையா, பாடுகளோ ரொம்ப அவாயின்னு பாடுன்னு சொன்னான். அதுக்கு பக்கத்தாத்தில் இருந்தவோ பாட ஆரம்பிக்கிறாளாம். அது கேட்குறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கான். வெளியில் இருக்கிறவா அதை கேட்டுட்டு எல்லே அப்படின்னு ஆரம்பிக்கிறாளாம். எல்லேன்னா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நாம் பாடணும், நாம் பாடினதெல்லாம் ஒரு குரலை, இந்த குரல் பாரு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு அந்த பாட்டை அவள் பாடும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்கான். அவள் அந்த பாட்டில் உச்சரிக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் அதை கேட்குறதுக்கே பரம போக்கியமாக இருக்கான்.
அவ்வளவு அழகான குரல் இருந்ததுனால இந்த தோழியை பார்த்து எல்லே அப்படின்றார். அதனால தான் ஆழ்வார் எழுப்புறப்போ கூட திருமங்கி ஆழ்வார்னு சொன்னான். இளங்கிளி இங்கே எப்படியோ அது மாதிரி ஆழ்வார்களில் இளங்கிளி அவர் தான். கலியன் பாசுரங்கள்னாலே ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ ஏற்றம் இல்லையா? பாஷகாரருக்கும் சரி, சுவாமி தேசிகனுக்கும் சரி, கலியனுடைய பாசுரத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லையா? அர்ச்சாவதார திருமேனிகளை வர்ணிக்கிற அழகுகளை கலியன் போல் யாருமே வர்ணிக்க முடியாது. காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனோர்னு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கன் ஞால மஞ்ச அங்கோர் ஆளறியாய், கலியனுடைய பாசுரங்கள் அற்புதமான பாசுரங்கள்னு பெரியவாளுடைய அபிப்பிராயம் இது. வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலியனுடைய பாசுரங்கள். அது மாதிரி இந்த பாசுரத்தினாலேயும் இளங்கிளியே அப்படின்னு தோழி எழுப்புறா. வார்த்தைகளே, தமிழ் வார்த்தைகளே இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றறையேன் மின்னங்கை மீர்போதருகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன்பாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, வல்லை நீ போதா உனக்கென்ன ஓ வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு என்னன்னு பார்த்தா, இந்த பாசுரம் யுக்தி பிரத்யுக்தமாக இருக்கு. அதாவது சாஸ்திரத்தில் சொல்லுவா, யுக்தி உக்தி பிரத்யுக்தி அப்படின்னு ஒன்று ரெண்டு சொல்லுவாள். அதாவது கேள்வி கேட்குறது பதில் சொல்கிறது. இந்த பாசுரமே அப்படிப்பட்ட பாசுரம் தான். ஒரு ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் சொல்கிறாளே ஆங்கிலத்தில், அதை மாதிரி இது. வெளியில் இருக்கிற கேள்வி கேட்போ உள்ளே இருக்கவோ பதில் சொல்லுவோம், உள்ளே இருக்க கேள்வி கேட்கப்போ வெளியில் இருக்கவோ பதில் சொல்லுவாள். இப்படி உக்தி பிரத்யுக்தியாக இருக்குதுன்னு சாஸ்திரத்தில் வியாக்கியானத்தில் பெரியவா சாதிச்சா. நம்முடைய பிராச்சீனமான ஒரு வழக்கமே கேள்வி பதில் தான் இல்லையா? வேத வழக்கமே கேள்வி பதிலாக தான் அமைஞ்சிருக்கு. உபநிஷத்தில் சிவாஷகார் எடுக்கிறார் ஜென்மாத்தியதிகரணத்தில், இதை ஜென்மாத்தியசை எதகான்ற சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஆரம்பத்திலே சாதிக்கிறார். பிருகுர்வை வாருணிஹி வருணம் பித்தரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி இத்தி ஆரப்பிய அப்படின் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து சொல்லும்பொழுது, எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிசம் விசந்தி தீ அப்படின்னு சொல்லி தத் பிரம்மேதின்னு முடியும். அந்த மாதிரி மகரிஷி பிருகு மகரிஷியினுடைய அப்பா வருண பகவானிடத்தில் போய் பரபிரம்மம்னா என்னன்னு கேட்குறாரு. அப்போ என்னன்னு அவர் சொல்லணுமோ இல்லையோ, அது கேட்டதுனால பிருகுருவை வாருணிஹி அப்படின்னு பிருகு மகரிஷி போய் வருணனிடத்தில் கேட்டபடினால நமக்கு சித்தாந்தமானது பிறந்தது. எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னு ஆரம்பிச்சார். கேள்வி கேட்டதுனால பதில் கிடைச்சிது. அதே போல் தானே விஷ்ணு புராணத்துலேயும் அப்படி தானே. விஷ்ணு புராணம்ன்றது புராண ரத்னம்னு சொல்கிறோம் நம்ம. பிராத்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வசந்த ரீதியில் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு பராசர மகரிஷி உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அவருடைய சிஷ்யரான மைத்ரேயர் அவரிடத்துல போய் கேள்வி கேட்குறார் இல்லையா? அப்படி கேள்வி கேட்ட உடனே பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் புராணமானது பிறந்தது இல்லையா? புராணம் ஏற்பட்டதனுடைய காரணம் இதுதான். இதே தான் மகாபாரதத்துலேயும் இப்படி தான். ஜனமேஜயன் கேட்குறான் போய் வைசம்பாயனர்கிட்ட, ஜனமேஜய உவாச்ச அப்படின்னு, கதம் விராட நகரே மம பூர்வ பிதாமகா அப்படின்னு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டோடனே அதுக்கு பதில் சொன்னார், மகாபாரதம் பிறந்தது. பகவத்கீதையும் அப்படி தானே, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுத்சவ மாமகா பாண்டவாஸ்தைவ கிருதகர் கிமகுர்வத சஞ்சய அப்படின்னு திருதராட்டன் கேள்வி கேட்டான் சஞ்சயனை பார்த்து. அதுக்கப்புறம் பகவத்கீதை பூர்த்தியாக நமக்கு தெரிஞ்சுது. இப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதா தான் சித்தாந்தமே வளர்ந்துருக்கு. வேறு வழக்கமே இப்படி தான் இருக்குது. ஏன் எல்லா இடத்துக்கும் போவானே? நம்மளுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய சரித்திரமே அப்படி தானே. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரத பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். நாரதரை கேள்வி கேட்டுத்தானே வால்மீகி மகரிஷி ராமாயணத்தையே இயற்றினார். 16 குணங்களை கொண்டவன் யாருன்னு சொல்லவே தானே. அது மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதா தான் சித்தாந்தத்தில் பல பிரகாரங்களில், சித்தாந்தத்தில் பல நூல்கள் வெளில வந்திருக்கு.
அப்படி இந்த பாசுரத்துலையும் கேள்வி கேட்குறா இல்லையா, உள்ளே இருக்கவும் வெளியில் இருக்கிறவங்களும் மாற்றி மாற்றி பேசிக்கிறா. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, உள்ளே இருக்கிறவோட கோபம் வந்துடுத்து. ஏன் இளங்கிளியேன்னு சொன்னது கோபமா, இன்னும் உறங்குதியோன்னு சொன்னது கோபமா அப்படின்னா, லோகத்திலே கூட நம்ம பார்க்கலாம் சில பேருக்கு கௌரவமாக சொன்னால் கோபம் வந்துடும் இல்லையா. இத்தனை நாள் அடியனை பார்த்து வாடா போடா அப்படின்னு சொன்னவா, திடீர்னு அடியன் சுவாமி ஏழலன்னா அடியன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்போ கூட அடியனுடைய வாத்தியார் சுவாமிகள் யாராவது அடியனை பார்த்து மன்னாரடி சுவாமியோ இல்லைன்னா ராமாச்சார சுவாமியோ யாராவது அடியனை பார்த்து சுவாமி ஏழலை அப்படின்னு சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரெண்டு நாளைக்கு எதுக்கு சொன்னார் ஏன் சொன்னார்ன்றதை யோசித்து 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 பார்க்கும் மனசு அடியன். ஒன்றும் இல்லை, வெறும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், அப்படி ஒன்றும் இல்லை கோபம் இல்லைன்னு தெரிஞ்சுனா தான் அப்படி எனக்கு மனசு வந்து சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு கௌரவமாக சொல்கிற மாதிரி சொன்னால் சில பேருக்கு மனசு கஷ்டமாயிடும். அது மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இளங்கிளியே அப்படின்னு சொன்னதை கோபமாக எடுத்துட்டாவோ இல்லையா. இளங்கிளியோ அப்படி இளங்கிளியே அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லணும், கண் வளர்த்தியோ அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் உறங்குறியா அப்படின்னு கேட்டா இல்லையா, இளங்கிளியே கண் வளர்த்தியோ அப்படின்னு சொல்லணும். அப்போ இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு சொன்னோடனே அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன் உறங்குதியோ, தூங்குறேன்றது சாமான்யமான பதம், அந்த பதத்தை உபயோகப்பட்டதுனால கோபம் வந்துடுச்சுன்னு. சரி அவள் என்ன பண்ணா, சில்லுன்றையேன் மின் இல்லையா, இப்படி என்ன சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்கண்ணா, சில்லு சில்லுன்னா வெறுப்பை காட்டுறது, சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்கோ, நங்கை மீர் போதருகின்றேன், நான் வெளியில் வரேன், ஒன்றும் அவசியம் இல்லை, நானே வெளில வரேன், வள்ளையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியும், உன்னோட சமாச்சாரம்லாம் எங்களுக்கு நன்னாவே தெரியும், நீ இப்படி தான் சொன்ன ஆனால் வரமாட்டே ஏமாத்துவேன், உன் பிரபாவம் எங்களுக்கெல்லாம் தெரியாதானா அப்படின்னு வெளியில் இருக்கிறவா உள்ளே இருக்கிறவோட பார்த்து சொன்ன உடனே அதுக்கு அவ சொல்கிறா, வள்ளீர்கள் நீங்களே, அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் நான் இல்லை, நீங்கள் தான் அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் அப்படின்னு உள்ளே இருக்கிற சொல்கிறா. அது சொன்னோடனே எவ்வளோ மகதபச்சாரப்பட்டு விட்டோமோ, இது எப்பேற்பட்ட ஒரு அபச்சாரம், இந்த அபச்சாரத்தை போய் நான் பட்டு விட்டேனே, இது தப்பு இல்லையா, நானே தான் ஆயிடுக, தன் சுரூபத்தை உணர்ந்து நான் தான் தப்பு பண்ணேன்னு யார் ஒத்துக்கிறாளோ அதுதான் பாகவதோத்தம லக்ஷணம்னு சொன்னான். இவ்வளவு குற்றத்துக்கும் ஆளானவள் யார் அப்படின்னால் நான் தான் அப்படின்னு, நான் தான் அவசரப்பட்டுவிட்டேன், நீங்கள் கோவிச்சிக்க வேண்டாம்னு உள்ளே இருக்கிற சொல்கிறா. இந்த வார்த்தை இருக்க நானே தான் ஆயிடுக அப்படின்ற இந்த வார்த்தை இந்த பாசுரத்தினுடைய உயிர் நாடி. இந்த பாசுரத்துக்கு திருப்பாவையில் திருப்பாவை அப்படின்னு நம்ம சொன்னதாக ஏற்கனவே சொன்னோம். சுந்தரகாண்டத்தில் 58வது 59வது பாசுரம் நினைக்கிறேன். இந்த பாசுரம் சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம், அனுமான் திரும்பி வந்து எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துலேருந்து பூர்த்தியாக மறுபடியும் சொல்லுவார். அதுபோல் இந்த பாசுரம் திருப்பாவையில் திருப்பாவை, நானே தான் ஆயிடுக அப்படின்ற அந்த அப்படி சொல்லத்துக்காகத்தான், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் நாச்சியார் திருப்பாவை அப்படின்ற ஒரு கிரந்தத்தையே இயற்றினாள். உலகத்தில் தப்பு பண்ணிட்டா அதை இன்னொருத்தர் மேலே போடாமல் அந்த தப்பை இன்னொருத்தர் மேலே ஆரோபம் பண்ணுறவா தான் ஜாஸ்தியாக இருக்கான். அப்படி நன்னா காரியம் நடந்துருச்சுன்னா அந்த காரியத்திற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் தான் தன் பேரை சொல்லிட்டுருவா, தன்னுடைய பெருமையே பேசுவா. காரியம் சப்போஸ் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த காரியம் நன்னா நடக்கலைன்னா மற்றவா மேலே தோஷம் சொல்லிவிடுவா. இதுதான் உலகத்தில் நிறைய இல்லையா, உலகத்தில் மற்றவா பேரில் தோஷம் போடுறவா தோஷம் சொல்கிறவா தான் அதிகம். ஆனால் நானே தான் ஆயிடுக, எல்லாத்துக்கும் பொறுப்பு யார் அப்படின்னு கேட்டால் நான் தான், வேறு யாரும் கிடையாதுன்னு. ஒரு பாவம் அறியாதவள் தம் மேலே எல்லா தப்பையும் போட்டுக்கிறது அப்படின்றது துர்லபம் இல்லையா, அப்படிப்பட்டவா லோகத்தில் கிடைக்கவே மாட்டான். அந்த மாதிரி இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, இந்த மாதிரி நீ வந்து ஒரு பாவமும் அறியாத, அதாவது நீங்கள் யாருமே எதுவும் தப்பு பண்ணலை, தப்பு நான் தான் பண்ணிட்டேன், வேறு யாரும் பண்ணவே இல்லை, மொத்த தப்பும் என் மேலே தான்னு சொல்லிவிட்றாவோ. சரி இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருப்பாள் லோகத்தில்னா நமக்கே தெரியும், ரெண்டு பேர் இருக்கா, ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் ரெண்டு பேரும் பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்தான். பரதன் தப்பு எல்லாம் என் பேரில் தான்னு சொன்னான்,
பேர்பட்ட பாகவத்தனவன். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்திபாஜாம் யதுபக்ஞம் அசேஷத பிரதிவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா தனோ சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை. பாதுகாசகசரத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்லோகம், பிரஸ்தாவ பத்தத்தில் ரெண்டாவது ஸ்லோகம். எப்பேற்பட்ட ஸ்லோகம், எப்பேற்பட்டவன் பரதன் இல்லையா. அவன் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். ராமன் காட்டுக்கு போனது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அண்ணா சில பேர் கூணின்னு சொன்னால், சில பேர் கூணி இல்லை தசரதனுடைய வாக்கிய பரிபாலனம்தான் காரணம்னா, இல்லை சில பேர் சொன்னால் கைகேயின்னு சொன்னான், சில பேர் கோசலைன்னு சொன்னான், கடைசியில் சில பேர் எழுந்து இவாள்லாம் விட்டுருங்க ராமன் பேரில் தான் தப்புன்னு சொன்னான். ராமன் பேரில் தப்புன்னு சொன்ன உடனேவே அவன் எழுந்துட்டான், யார் பேர்லேயும் தோஷம் சொல்லக்கூடாது, நான் இந்த லோகத்தில் கைகேயிக்கு பிள்ளையாக பிறந்ததே தப்பு அப்படின்னு. எவனன் ந மந்தராயாக நது மாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்யா நச்ச ராகவசிய மத் பாபமேவ அத்த நிமித்தமாசீத வனப்பிரவேஷே ரகுநந்தனசிய. இவ்வளோ அழகான ஸ்லோகம் பாருங்க. எதுதான் யா எது அப்படின்னு கேட்டால், எது தோ எங்கே தோஷம் கேட்டால், நான் கைகேயிக்கு மகனாக பிறந்த பாருங்க மகாபாபி, அதுதான் தோஷமே, நான் இல்லைன்னா இது மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நானே தான் ஆயிடுகன்னு சொன்னேன். இதே மாதிரி பொண்கள் விஷயத்துலேயும் ஒரு ஸ்திரீ விஷயத்துலேயும் பார்க்கலாம். ஸ்திரீகள் அப்படிப்பட்டவா யாருன்னு கேட்டால், துருவனுடைய மாதா சுனீதி இல்லையா. துருவன் வந்து சொல்கிறான், என்னை பிடிச்சி சுருச்சி கீழே தள்ளிட்டாமா, அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அப்பாவும் ஒன்றும் சொல்லவே இல்லை இல்லையா. அவளுடைய வயத்தில் பிறந்தவளுக்கு தான் அந்த பெருமை இருக்குமா அப்படின்னு சுருச்சி கீழே தள்ளிட்டாமான்னு சொல்கிறான். அதுக்கு சுனீதி சொல்கிறா, இந்த விஷயத்தில் அவள் சொல்கிறது தானே உண்மை, அவள் வயத்தில் யார் பிறந்தானோ அவனுக்கு தான் அந்த யோகம் கிடைக்கும், புண்ணிய மன்னர்களுக்கு தான் யோகம் கிடைக்கும், நான் பாபம் தானே பண்ணியிருக்கேன், என் வயத்தில் நீ பிறந்த நீயும் பாபத்தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா. சுனீதி 4 வயசான துருவன் இடத்துல இல்லையா இப்படி சொல்கிறா அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு பாகவதையாக இருப்போம் இல்லையா. எத்துர்பகாயா உதரே கிரகீதா ஸ்தன்யேன விருத்தஸ்த விலஜ்ஜதேயாம் பாரியேதிவா ஓதும் இதஸ்பதிர் மாம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பாகவதோத்தம லட்சணத்தோடு கூடினவா எப்படி இருப்பான், இந்த மாதிரி லோகத்திலே இருக்கா. அதுதான் தூங்கின்ற உள்ளக்குள் இருக்கக்கூடிய தோழி எல்லாத்தையும் தம்மேல போட்டு நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்கிறார். ஒல்லை நீ போதாய் உனக்கண்ண வேருடைய, உனக்கு மாத்திரம் பிரத்யேகமாக அவள் சொல்ல முடியும், சீக்கிரம் வரணுமா இல்லையான்னு, அவளுக்கு கோபம் வராதா அப்படி பரீட்சை பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொன்னால தவிர, நியாயமாக பார்த்தா கோபம் இல்லைன்றா. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னா, ஏன்னா அவளுக்கு உள்ளே இருக்கிறவளுக்கு பாகவத கோஷ்டியை சேவிக்கிறதுக்கு ஆசை, பகவானை சேவிக்கிறத காட்டிலும் பாகவதால் சேவித்தால் அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குதுன்னு சொல்கிறான் இல்லையா. அதுவும் போந்தார் போந்தெண்ணிக்குள்னு ஒரு வாக்கியம் இங்கே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. சந்தேகமாக இருந்தால் வெளியில் வந்து பாரு இல்லையா, ஒவ்வொருத்தரையும் கையால் எண்ணித்தான் பாரு எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிட்டேன். சரி எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டால், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். வல்லானை குவளையாப்பீட்டம் அப்படின்ற யானையை கொன்றவனை அவனை எதிர்த்து யாரெல்லாம் வராளோ அவள் இடத்துலாம் பௌருஷத்தை காட்டி ஜெயிக்கக்கூடியவன் மகா மாயாவியான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. ஒரு சிறிய ஆலை இலையில் வந்தவன் இப்பேற்பட்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்தான் இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு மாயனவன். ஒவ்வொரு க்ஷணம் மாத்திரம் ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் விதவிதமான மாயையை காட்டினவன் யாருன்னா கண்ணன் தான். எப்பேற்பட்ட மாயங்கள்லாம் காட்டியிருக்காமன் இல்லையா. அதுவும் ஒரு நாவல் பழம் விற்கிறவ ஒருத்தி, அந்த நாவல் பழம் விற்கிறவளை பார்த்து அவகிட்ட கையை நீட்டான், எனக்கு நாவல் பழம் தான், அவோ கை நிறைய நெல் எடுத்துட்டு வா நான் தரேன் நாவல் பழத்தேன்னு சொன்னாலாம். வேகமாக ஓடி போய் குழந்தை கை நிறைய நெல் எடுத்துனதுதான், கையினுடைய இடுக்கு ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டையில் எல்லா நெல்லும் ஊந்துருச்சு. அந்த நெல் ஊந்த உடனே அவள் கைக்கிட்ட கையை காட்டுறான், நெல் கையை அப்படியே காட்டுறான். காட்டினா அந்த குழந்தையுடைய கையை பார்க்குறா, கையை பார்த்தா லோகத்தில் இருக்கக்கூடிய உத்தமமான புருஷனுக்கு இருக்கும் பாருங்க, உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்தி உதாகிருத்தகான்னு சொன்னால் பாருங்க, அந்த மாதிரி சங்க சக்கர ரேகைகள்லாம் இருக்கான். அவள் என்ன பண்ணிட்டா, இவன் தான் பரதெய்வம் நிச்சயம் பண்ணிட்டாள் அந்த நாவல் பழக்காரி.
நான் பழங்களை விற்க வரல, உன்னிடத்துல ஆத்ம பாரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிக்கத்தான் வந்தேன், ஆத்ம பாரத்தை சமர்ப்பிக்கிறேன்னா இல்லையா. அதை எடுத்து மொத்த கூடையில் இருக்கக்கூடிய மொத்த பழங்களையும் கொடுத்தாலாம், மொத்த பழங்களையும் கொடுத்துட்டு போயிட்டாலாம். மொத்த பழங்களையும் கொடுத்துட்டு போயிட்டு ஆற்றுக்கு போய் பார்க்குறாவோ, அந்த பழங்கள்லாம் காலியான பழங்கள் இல்லாத அந்த கூடையை பார்த்த உடனே அந்த அதில் மொத்தம் விலை விலை உசந்ததான ரத்தனங்கள்லாம் அப்படியே இருந்துதான். இதெல்லாம் தானே பெருமாளுடைய லீலைகள், மாயைகள் இல்லையா. அண்ணன் தான் பாஷிகார் சொல்லும்போது மாயா சப்தா ஆச்சரிய வாட்சின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் இல்லையா. இதை இந்த விஷயத்தை பெரியாழ்வார் வேறு மாதிரி சொல்கிறார். சொல்லில் அரசிபடு தினங்காய் சூழலுடைய உன் பிள்ளைதானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றி கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்தி கவ்வளை கொடுத்து நல்லன நாவர் பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே. அந்த பொண்ணை மயக்கி அவளை கூப்பிட்டு இல்லையா, அந்த ஒரு பொண்ணு நிற்கிறா, அந்த பொண்ணை கூப்பிடுறான் இல்லையா. சொல்லில் அரசிபடுதி நங்காய் சூழலுடைய உன் பிள்ளைதானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றி கொண்டு அவளை கூப்பிட்டான். அவட்ட பேசிகிட்டே அவள் வலையில் கழட்டின்ட்டான், சொர்ண வலையில்னு வச்சுக்கோ, அவன் வலையில் கழட்டின்ட்டான். கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விற்ற இல்லையா, பேக்கடையில் பார்த்தா ஒருத்தி நாவல் பழம் வித்துன்ருக்கா, அவகிட்ட கொடுத்து அந்த வலையை கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டானான். அதுவும் எங்கடா அந்த வலையல்னு கேட்டால் நில்லே நாவல் பழம் தான் இருக்குன்னு சொல்லி கையை காமிச்சு சிரிக்கிறான் அவன். அப்படிப்பட்ட ஒரு மாயன் அவன். அர்ஜுனன் அபிமன்யு இறந்த பிறகு ஓன் அழகிறான். அர்ஜுனன் அழகிறத பார்த்து கிருஷ்ணர் அழகிறார். அப்போது அர்ஜுனன் சமாளிச்சுன்னு கேட்குறானா, நான் தான் என் பையன் போயிட்டான்னு அழகிறேன், என்னோட பல மடங்கு நீ அழறியே, உன் மருமாய் இறந்ததுக்காக இப்படி அழற அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னாரான், அபிமன்யு போனதுக்காகலாம் நான் அழலை, 18 அத்தியாயம் படுபாவி உனக்கு நான் உபதேசம் பண்ணினேன், உனக்கு இன்னும் ஆத்ம ஞானம் பிறக்கலையே, இப்படிப்பட்டவனுக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணி உபதேசம் பண்ணிட்டனேன்னு அழறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய லோகத்தில் அவன் அவதரித்த சிறப்புகள் எல்லாத்தையும் காட்டி பல தரப்பட்ட மாயைகளை அவன் பண்ணுறான்னு பெரியவாள் சொல்கிறார். இந்த பாசுரத்தில் சுவாபதேசமாக பார்த்தால் ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. சுவாபதேசம் பார்க்குறதுக்கு முன்னாடி சுருக்க இந்த திருமங்கை ஆழ்வார் எழுப்புறது எப்படின்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பாசுரத்தினால எழுப்பப்படுற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். பகவானுடைய சுவாசம் எது அப்படின்னா வேதம். வேதத்தில் முதல் நட்சத்திரம் எது சொல்லிருக்கு அப்படின்னால் கிருத்திகை இல்லையா, அக்னேர்னா பாத்து கிருத்திகா அப்படின்னு கிருத்திகா நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஆழ்வார் இருக்காரே கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் அவதரித்தவர். கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய அக்னி, கிருத்திகா நட்சத்திரத்துடைய தேவதை அதிஷ்டான தேவதை அக்னி. அதனால்தான் இந்த ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் வசந்த ஒரு வாக்சக்தி படைத்தவராக இந்த ஆழ்வார் இருந்தார். இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், பெரிய திருமடல் சிறிய திருமடல் பாசுரங்கள்லாம் யார் எழுத முடியும்? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதோன்னு எப்படி சொல்ல முடியும்? மற்ற ஆழ்வார்கள் இதெல்லாம் சொல்லலையே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரலையே இல்லையா. அப்படி மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இது வந்து இந்த ஆழ்வாரை வசத்தியாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் பாசுரங்களாக எடுத்து பார்த்தாலும் பெரியவாள்கிட்ட அர்த்தம் கேட்டு பார்த்தாலும் கலியன் பாசுரங்களுக்கு ஈடு வேறு எங்கேயுமே வராதுன்னு தான் பெரியவா திருவாயுமொழி பாசுரங்கள் வேதாந்த அர்த்தங்களை சொன்னாலும் கலியனுடைய பாசுரங்களுக்கு ஈடு வேறு எங்கேயுமே வர ஆழ்வார் அப்படி சொல்லியிருக்கார். பாசுரம் அனுபவித்து பாடியிருக்கார் இல்லையா. அதனால தான் தனியன் பண்ணும்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்யகோபி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹான்னு இவரை தியானம் பண்ணணும்னா இப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா. இவருக்கு பேரே என்னது, கலி வைரின்னு பேர். இவருடைய பாசுரங்களை வாசித்தால் நமக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் இல்லையா. கலியுகத்தில் இருக்கக்கூடிய சேஷ்டைகள் அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒழியும்னு பெரியவா சொன்னான். கலியுகம் கெடும் கண்டு கொள்மீர் அப்படின்னு சொல்கிறா போல கலியுகமே ஓடிவிடும்னு சொல்கிறான். ஆனால் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம்னா அப்படின்னா லோகத்துக்கே சூரிய வெளிச்சம் போல ஒரு சிறந்த கவி யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான். எஸ்யகோபிஹி இல்லையா, எஸ்யகோபி பிரகாஷாபிஹி
இவருடைய வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வாக்கு அற்புதமான வாக்கு. இந்த வாக்குகளை கொண்டு அவர் பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகிதம் தமஹான்னு இந்த அவித்யின்ற இருளை போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் திருமங்கை ஆழ்வார். ஆனால் தான் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் அப்படின்னு எம்பெருமானார் சொன்னார். அப்படி கலியன் திருமங்கை மன்னன் பரகாலன் இப்படிப்பட்ட ஒரு திருநாமாக்களை கொண்ட திருமங்கை ஆழ்வாரை இந்த பாசுரத்தினால நாச்சியார் எழுப்புறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இதில் ஆழ்வார் கோஷ்டியில் இவர் கடைக்கோடி இல்லையா, ஆச்சாரியன் கோஷ்டியில் கடைக்கோடி யாருன்னா சுவாமி தேசிகன், ஆழ்வார் கோஷ்டியில் கடைக்கோடி திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய சீசூக்திகள் எல்லாம் சுவாமி தேசிகனுடைய மனசில் எப்பவுமே இருக்கும், திருவுள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா. அவர் பெரியவா சொல்கிறா திருமங்கை ஆழ்வார் தமிழில் சொன்ன விஷயங்களை தான் சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் சொன்னார்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு திருமங்கை ஆழ்வார் பேரில் சுவாமி தேசிகனுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. வில்லூர் கருணாகராச்சார சுவாமி ஒரு சமயம் எங்களுடைய காலேஜில் ஒரு செமினாருக்கு சேர்பர்சனாக வந்திருந்தப்போ ஒரு அழகான விஷயத்தை ரிசர்ச் பண்ணி சாதித்தார். சீபாஷ்யகாரருடைய 9 கிரந்தங்களுடைய மங்கள ஸ்லோகத்துக்கும் கலியனுடைய பாசுரங்களுக்கும் இருக்க ஒற்றுமையை காண்பித்தார். ஏன் இப்படி பண்ணணும், அகில போன ஜென்மஸ்தேம பங்காதி லீலேன்னு ஏன் பண்ணணும் அப்படின்னா, அசேஷ சிதசித் வஸ்து சேஷினே சேஷசாயினேன்னு ஏன் பண்ணணும் அப்படின்னால், அதுக்கு ஏற்றாப்போல் ஒரு பாசுரம் கலியனுடைய பாசுரம் இருக்குது. கலியனுடைய இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டு தான் பாஷ்யகார் இப்படி மங்கள ஸ்லோகம் பண்ணார்னு ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் ரிசர்ச் பண்ணி சாதித்தார். அந்த மாதிரி சீபாஷ்யகாரராகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் கலியனிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கணும். சரி, இங்கே ஏன் இளங்கிளியேன்னு சொன்னா அப்படின்னா, கிளி போல் மிழற்றி நடந்து அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாதித்தபடி இந்த இடத்துல அவள் இளங்கிளியேன்னு சாதிக்கிறாள். கிளி சொன்னதை சொல்லும், அதே நம்ம ஆழ்வார் என்ன சாதித்தாரோ அதை அப்படியே கலியன் சாதித்தார்னா. நம்ம ஆழ்வார் நான்மறைகள்னு சொல்லி 4 வேதங்களை தம் பிரபந்தங்களில் காண்பித்தார். இவர் ஒருபடி மேலே போய் வேதத்துக்கு 6 அங்கங்களாக இருக்குது பாருங்க, சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்களை தன்னுடைய 6 பிரபந்தங்களாக காண்பித்தார் இல்லையா. அப்படி திருமங்கை ஆழ்வார் சகல விதத்திலையும் ஏற்றமடைந்தவர். பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே அற்புதமான பாசுரங்கள். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ரொம்ப கஷ்டமான பிரபந்தம் பெரிய திருமொழி. அதுவும் பெரியவா சொல்கிறா பெரிய திருமொழியை நன்னா சொன்னால் மற்ற பிரபந்தங்கள்லாம் ஈஸியாக சொல்லிவிடலான்னு பெரியவா சொல்கிறா. வேதத்தில் பிரபந்தங்களில் கஷ்டம் பெரிய திருமொழி, வேதத்தில் ரொம்ப கஷ்டம் எதுனா 2 பாகம், 2 காண்டம், 5 காண்டம். ஆனால்தான் திருமங்கை ஆழ்வார் வேதத்தினுடைய 6 அங்கங்களை தம் பிரபந்தங்களில் காண்பிச்சார்னு சொன்னான். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 108 திவ்யதேசங்களில் கிட்டத்தட்ட 87 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணார். நடந்தே போய் சேவித்தார். அர்ச்சாவதாரத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இந்த ஆழ்வாருக்கு இல்லையா. வடக்குலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு க்ஷேத்திரமாக சேவிச்சுட்டே வரார். பத்ரிகாசிரமம் சாலக்கிராமம் போன்ற பல க்ஷேத்திரங்களை சேவிச்சுட்டே வரார் நைமிசாரணன். வானிலாமுருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வன்முளை பயனே பேணினேன் அதனை பிழறெனக் கருதி பேரையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய் அப்படின்னு நைமிசாரண்யத்து எம்பெருமானிடத்தில் என்னுடைய காலம் மொத்தம் சித்தின்பத்திலே போயிடுத்து, சரீரத்தில் பலகாலம் எங்கெங்கேயோ போய் சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் சக்தியெல்லாம் இழந்த பிறகுதான் உன்னுடைய திருவடியை நான் பற்றிக்கிறேன், அப்போ எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன்னு நிர்வேதப்பட்டு பிரார்த்திக்கிறாராம் ஆழ்வார். ஆழ்வார் எந்த தவறும் பண்ணதாக தெரியவே இல்லை, நமக்காக இப்படி பிரார்த்திக்கிறார், நம்மளை மனசில் வச்சுட்டு இப்படி பிரார்த்திக்கிறார். இது மாதிரி அழகான பாசுரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அகோபிலத்துக்கு வராரா, அங்கஞ்ஞால மஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணம் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையாலடி கீழ் செங்கனால் ஈட்டிறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே அப்படின்னு
அகோபிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள், அவர் நவன் ரிசுமன சேவிக்கக்கூடிய காட்சிகள் இல்லையா, எப்படிப்பட்ட சென்னுகாண்டர்க்கு அரிய கோயில் அப்படின்னு சாய்ச்சார். அப்படி தெய்வமல்லால் செல்லவண்ணா சிங்கவேல் கொன்றமேன்னு சாய்ச்சார். சாமானியர்களால் நுழையவே முடியாது. இப்போவும் சரி, அகோபிலத்தில் போய் பெருமாளை சேவிக்கணும்னா பெருமாளுடைய சங்கல்பமும் நம்முடைய மனசு தைரியமும் இருந்தால் மட்டும்தான் அகோபிலத்தில் போய் பெருமாளை சேவிக்க முடியும். அற்புதமான பெருமாள், குகையில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான லக்ஷ்மி நரசிம்மன், அப்படிப்பட்ட நரசிம்மனை எழுப்புறதாக அமைஞ்சது இந்த திருவங்கையாழ்வாருடைய பாசுரங்கள். திருவங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் இந்த பெருமாளுக்கு நரசிம்மனுடைய பிரபாவத்தை நிறையவே பறக்க பேசியிருக்கார். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அப்படின்னு சொல்லி நரசிம்மனுடைய பிரபாவங்கள் நன்னாவே சொல்லப்பட்டிருக்கு. அகோபிலத்திலேருந்து நேர திருவள்ளூருக்கு வரார். காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவனோர், நாசமாக நம்ப வல்ல நம்பி நம்பெருமான், வேயினென்ன தோல் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வைத்திய வீரராகவன் பேர், எப்பேற்பட்ட பாசுரங்கள் பாருவோம். அதனால்தான் நாச்சியார் இளங்கிளியேன்னு சொன்னான் இல்லையா, நானாதாய் நாவுடையாய் போன பாசுரம் சொன்னாலும் இல்லையோ, அதே மாதிரி இந்த இடத்துல இளங்கிளியேன்னு சொன்னான். அந்த இளங்கிளி எப்படிப்பட்டோ, அது எப்படிப்பட்ட சொல் வண்ணம் பாருங்கள். பெரிய திருமொழியுடைய பாசுரங்களே ஒரு தனி அற்புதமான பாசுரங்கள். அதுக்கு பிரமாணம் நாச்சியாருடைய இந்த வார்த்தை பிரமாணமாக இருக்கு பாருங்கள். நேர திருவல்லிக்கேணிக்கு வரா. திருவல்லிக்கேணியில் வந்து சாதிக்கிறாள், வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்களும் விழுங்கும், கோதிலன் கனியை நந்தனார் களிற்ற குவளைய தோர்த்தழுத்தும், ஆதியை யமுதை எண்ணையாளுடைய அப்பனை அப்பனை ஒப்பவரில்லா, மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. பெருமாளே வேதம் இல்லையா, அந்த பெருமாள் தான் முனிவர்கள்லாம் ஆசைப்படுற பழம், அதுதான் பகவான் தான் ஒரு ரசம் இல்லையா. நந்தகோபாலன் அதை சாப்பிடக்கூடிய ஒரு யானைக்குட்டி, இதெல்லாம் எப்படி அழகாக சாதிக்கிறார் பாருங்கள் திருவங்கையாழ்வார். இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் இல்லையா. திருநீர்மலைக்கு வந்தாராம். திருநீர்மலையில் ஒரு பெரிய பிரமாதமான அதிசயம் இல்லையா, ஆழ்வாரை மோட்சத்துக்கு வர சொல்லி பெருமாள் கூப்பிடுறான். இதோ வரான்னு சொல்கிறார், வரேன்னு சொன்ன பரமாத்மாவை நிற்க வச்சுட்டாரா அவர். எத்தனை நாழியானாலும் நிற்க வரவே இல்லையா. பெருமாள் பார்த்துட்டான், பார்த்து நான் ஆழ்வார்க்காக வெயிட் பண்ணி பார்த்தானா, வெளியில் காத்துட்டுருக்கான், நிற்கிறான், உள்ளே நின்றுட்டே இருக்கார் பெருமாள். உள்ளே போனவர் வெளியில் வரவே இல்லை, ஏன்னா பெருமாள் நிற்கிற அழகை ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டுருக்கிறான். அப்படி நிற்கிறான் பெருமாள், எவ்வளோ நாழி தான் நிற்பான் இல்லையா. பின்னாடி உடனே உட்காந்துக்கிறான், உட்காந்துருக்க திருக்கோலத்தை பார்த்தா அது இன்னும் அழகாக இருக்கான், வரவே இல்லை பெருமாள். சரி நிக் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது, சரின்னு படுத்துன்ட்டார். படுத்துட்டு அழகாக பார்க்குறான் ஆழ்வார், அது அவ்வளோ அழகாக இருக்கான் சரியா, இனி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நடக்க ஆரம்பித்தானா. உடனே நடையழகை சேவிச்சாரா ஆழ்வார், நடையழகை சேவிச்சுட்டு ஓடி வந்தாராம் இல்லையா. அதனால தான் இன்றைக்கும் திருநீர்மலையில் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அவ்வளவு அழகாக இருக்குது அது க்ஷேத்திரம். அப்படி இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தெல்லாம் பாடிட்டு கடைசியில் ரங்கநாதனை சேவிக்கிறார். ரங்கநாதனத்தில் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் இன்னொருள் சுரந்து மாழை மான்மட நோக்கியின் தோழி உம்பி எம்பி என்றொழிந்தலை உகந்து தோழி என கிங்காழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனந்திருந்திட ஆழி வண்ண நின் அடியினை அடைந்தேன் அணி பொருள் திருவரங்கத்தம்மானேன்னு பெரிய திருமொழியில் அஞ்சாம் பத்து எட்டாம் அஞ்சாவது திருமொழி எட்டாம் பத்து முதல் பாசுரம் இல்லையா. எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த பெருமாள் சாக்ஷாத் ரங்கநாதன் சொன்னார் இல்லையா. நாயோட நீச்சமானவனான என்ன நீ வந்து ஆட்கொள்ள வேண்டும், திருவேங்கடமுடியான பார்த்து பாரு, திருவேங்கடத்தானை சேவித்து தாயே தந்தை என்றும் தாரமே கலைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நுனை காண்பதோர் ஆசையினால் வேயேழ் பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே அப்படின்னு ஸ்ரீனிவாசனை பற்றி மங்களா சஸ்தம் பண்ணுறார். கூடா இரணியனை கூறுகிறாள் மார் விடந்தனு இந்த சிம்மனை பற்றி ரொம்ப அழகாக பாடுறார். இப்படி கிளி போல் மிழற்றி நடந்துன்னு இவர் சொன்னால் போல ஆனால் தான் இளங்கிழியே அப்படின்னு இந்த பாசுரத்தை தான் சொன்னார். அப்படி இவர் பாடின பிரபந்தங்கள் எல்லாமே அற்புதமான பிரபந்தங்கள். திருவழுக்கூற்று அறிக்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ரத்தபந்தம்னு பேர், ரத்தத்தை போன் ரத்த தேரை போல குறுகி அகன்று இப்படி
குறுகி அகன்று மேலே மறுபடியும் குறும். ஒரு பேருந்தியில் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு என்பது ஒரு பதம், பேருந்தியில் அப்படின்றது ரெண்டு பதம் அப்படின்னு எண்டே போனால் ஒரு பதம் ரெண்டு பதம் மூணு பதம் கீழே வரும். கீழே வந்த பிறகு குறுகும். ரத்தத்தில் சித்திரகவி இவர், ரத்தபந்தத்தில் சித்திரகவி இவர். இன்னி கூட அமுதன் சன்னதிக்கு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வரைஞ்சிருப்பா கோவில் ஆரம்பத்திலேயே வரைஞ்சிருப்பா திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை. அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப வசத்தியான பாசுரம். இப்படிப்பட்ட வசத்தியான ஆழ்வாரை இல்லையா, அந்த ஆறு பிரபந்தங்களில் எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி ஆழ்வாருடைய புலமையை வெளியில் கொண்டு வரா போல உபயோகப்படுத்தியிருப்பா. அதனால்தான் எல்லே அப்படின்னு என்ன ஒரு ஆச்சரியம் இது, இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாளாம் நாச்சியார். இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கியசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.